Now Sri Lanka is very beautiful, my son. Yes, very beautiful. Did Mama call you dad? Yes. மம்மிய பொறுத்த வரைக்கும் நாம சிங்கப்பூருக்கு பிசினஸ் பேச வந்திருக்கிறோம். சிங்கப்பூர் கிளைமேட் எப்படின்னு கேக்குறா. பாத்தீங்களா மைசன், எங்கட சொந்த நாட்டுக்கு வர, அதுவும் என் சொந்த சிஸ்டர் வீட்டுக்கு வரதுக்கும் அவகிட்ட எல்லாம் போய் சொல்ல ஆச்சுமா. நாட் இட், நம்ம நிலைமை இல்லை, அது உங்களோட நிலைமைன்னு சொல்லுங்க. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம், தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். நோ, உங்களை நினைச்சா சோ சிம்பத்தி ஆயிருக்கோடி. மம்மியை கண்டிச்சனுக்கு முன்னால கூணி குறுகி நிற்கிறதும், அவங்களோட ஃபேமிலியை செட்டிஸ் பண்ணிக்கிட்டு வாழ்றதும், ஓ காட், உங்களை போல யங் ஏஜில் எனக்கும் நான் செய்ததெல்லாம் சரின்னு தான் பட்டுச்சு. யாரும் அட்வைஸ் பண்ணினாலும் பிடிக்காது. நான் சிறிலங்காலேருந்து ஆஸ்திரேலியா போனது தப்பில்லை, பட் வெறும் ஆசைக்காகவும் அழகுக்காகவும் என்னையே சேஞ்ச் பண்ணி கொண்டேனே, அதுதான் பெரும் தப்பு மைசன். ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாங்கிறதுக்கு மம்மி இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். நோட் அட், அதே தப்ப நீங்க செய்ய கூடாதுன்னு தான் ஊர்ல பெனாசிர மேரி பண்ண அரேஞ்ச்மெண்ட் செஞ்சேன். அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் தான் மம்மி ஸ்டாப் பண்ணினது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே ஹர்ட் பண்ணிட்டாங்களே. அவங்க கார் மணி பங்களாண்டு ரிச்சா இருந்திருந்தா அவங்களையும் மம்மிக்கு தேவைப்பட்டிருந்திருக்கு. டிரைவர் அப்படியே லெஃப்ட்க்கு திரும்புங்க. டட், யூ நோ ஒன், எஸ் மம்மியோட கிளப் ஃப்ரெண்ட் ஜெமிலாண்டி இருக்கிறாங்களே, அவங்க டாட்டருக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறாங்க போல. போதா குறைக்கு அவங்க டாட்டரும் எனக்கு கால் பண்ணி பீச்சுக்கு வா, ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, பார்க்குக்கு வா, அங்கே வா, இங்கே வாண்டு என்ன போட்டு டோர்ச்சர் பண்ணுற டேட். ஐ டோன்ட் லைக் தட் கல்ச்சர். ஐ ப்ரவுட் ஆஃப் யூ மை சன், ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. இட்ஸ் ஓகே டேட், தேங்க்யூ. ஐ எம் யுவர் சன் ஆல்வேஸ். வெயிட் சன், ஹலோ. ஆ அன்சார், சொல்லுங்க மகன். ஓ, நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டோம். ஆமாம், இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே திஹாரிக்கு வந்துடுவோம். ஓ, வீட்டுக்கு தான் வருவோம். லஞ்சா? இன்ஷால்லா. ஓகே, அரேஞ்ச் பண்ணுங்க. ரைட், டெஃபினெட்லி. ஓகே, டிரைவர் கொஞ்சம் ஸ்பீடாக போங்கம்மா. பார்த்தீங்களா தம்பி, என் பொண்ணோட விதிய பாத்தீங்களா? உள்ளது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த சின்ன வயசுலயே வாழ்க்கை இழந்துட்டு தனி மரமா நின்றுகிட்டு இருக்க. அழாதீங்க தாத்தா, பெனாசிருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா. மையத்து செய்தி சொல்லி 2 weeks பிறகு தான் எங்களுக்கு ஊருக்கு வர கிடைச்சிச்சு. என்ன செய்ய, ஃப்ளைட் கிடைக்கல. நேற்று கூட உங்கள் வீட்டு ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டோம்மா, நீங்கள் எப்போ ஊருக்கு வாரீங்கன்னு கேட்டு. லேண்ட் ஃபோனுக்கா? அவசரப்பட்டுட்டீங்களே. ஏன் தம்பி, உங்கள் கூட மதனியும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வரலையே தம்பி. மதினி வாரதா? அவகுத்தானே ஸ்ரீலங்கா என்னாலே எலஜிக்கு, இங்கே எப்படி வரப்போகிறா? அப்போ அஞ்சியை விட்டு இன்னும் அந்த வரட்டுக்கு அவரும் போகல என்னமாமா? எப்படிப்பா போகும்? எங்க உமாவோட அந்த வெளிநாட்டு மோகம் அவங்கள விட்டு போகாதுப்பா. இப்படித்தான், என்ன செய்யறது? மாமா, மூத்த மாமா குடும்பம், இளைய மாமா குடும்பம், சுகராண்டி குடும்பம்லாம் நீங்க எப்போ வரீங்க எப்பவே விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்பவே வந்த விஷயத்த சொல்லணும் மாமா.
ஆமா தம்பி, நீங்க வந்து போய் ரெண்டு வருஷம் ஆகுது. எல்லாருமே உங்களை ஆவலா ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. போகத்தானே வேணும். சரி, டூ வீக்ஸ் லீவ்ல தானே வந்திருக்கிறோம். வந்தது எல்லா வீட்டுக்கும் போயிட்டு போறோமே. சரி தாத்தா, மருமகன் எப்படி ஆக்சிடென்ட் ஆயினாரு? அந்த டிரைவரை போலீஸால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம்மா, அந்த டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒஸ் எடுத்துட்டு வாங்க. லஞ்ச் எடுத்துட்டு ஆறுதல் எல்லாத்தையும் பேசிக்குள்ளே இருந்தேன்மாம்மா. வேணா தீருங்க தாத்தா, உள்ள தான் நிற்கிறா. வாங்க தம்பி உள்ள. மச்சான், நீங்கள் வாங்க, நாங்கள் மேலே போய் ஒசண்ட் எடுத்துட்டு சாப்பிட ரெடி ஆகும். ஹாய் பியூட்டி, வாட் இஸ் யுவர் நேம்? உன்னை யார் இதுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சது? எவ்வளோ ஃப்ரீடமாக சுற்றி தெரிஞ்ச கூண்டுக்குள்ள அடப்பட்டுட்டேன். ஓகே, ஐ ரிலீஸ் யூ. அப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பெனாசிர் கிட்ட போயிட்டு மச்சா வந்துட்டு இருக்கா சொல்லு. ஹாய் ஷாமி, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? ஹாய் சப்னா. நீங்க வந்த விஷயமே பெனாசிர் சொல்லி தான் தெரியும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கண்டது, அப்படியே மாறாம இருக்கிறீங்க. சப்னா, why Benazir didn't come and talk to me? Any problem? Shamil, ava eppadi avanoda pesava? Why? Edum palaya kovangale oli vishayam theriyundane Shamil, ava idda avlana iruka? What? Idda? Where's that place? Endu sonna ava inge irukirundu thane Shamil, adu or edam illa. கணவன் மௌத்தானா, மனைவி நாலு மாசமும் பத்து நாளும் வீட்டில் மறைஞ்சிருக்கணும். அரபில் அதுக்கு பேர் இதா. அது ஒரு மார்க்க கடமை. வாட்? மார்க்க கடமை? ஓஹோ, தட்ஸ் வை ஷீ இஸ் நாட் கமிங் அவுட். அதான் அவளை இருட்டு ரூம்ல போட்டு டார்ச்சர் பண்றாங்களா? சொந்த மச்சானா, என்ன கூட பார்க்க விடாம. நோ, இட்ஸ் டூ மச். This is human rights violation. I will call the police. I will call the police. Samir, na solla konjam kekkringala? No. No excuse. Idhu oru pennur memorial. Idha na summa vida poradilla. I will call the police. Kadai konni paatringala? Sapna, kadai ni paatunga. Neenga onnu indha idiots ku avani pesa thevilla. Benazir is a major. She can go for another life. You know? Okay. Ana ava pregnant and eppadi therinjikka poringa? Idhu oru periya prachniya. Hospital poi check panni paatha ellam theriyapodu. Idhukku poi what? Enna sonninga? Benazir pregnant ah? Shamil, பெனாசிர ஹஸ்பண்ட் கூட ஆறு மாசம் வாழ்ந்திருக்கா. அவ பிரெக்னெண்டா கூட இருக்கலாம். ஒருவேளை பிரெக்னெண்டா இருந்தா மௌத்தா போன கணவர் தான் அதுக்கு தகப்பன் என்று உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால தான் மார்க்கம் நாலு மாசம் பத்து நாள், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஆண்களை தவிர மற்ற வேற எந்த அந்நிய ஆண்களையும் ஃபேஸ் பண்றதை தவிர்த்து வீட்டில் மறைஞ்சிருக்க சொல்லுது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, that is the reason. அது மட்டுமல்ல, கணவருக்காக மனை வனஸ்டிக்க வேண்டிய துக்கமும் கூட. வேற கல்ச்சர் மத்தியில வாழ்ந்த உங்களுக்கு இதெல்லாம் எங்க சாமியில் தெரிய போகுது? ஆஸ்திரேலிய லைஃப் அவங்கள மார்க்கத்தை குறை சொல்ற அளவுக்கு மாத்திட்டு. Oh God. Sorry சப்னா, இதெல்லாம் நான் தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். Really, I am very, very sorry. It's okay. இஃபாத் வாங்க, நான் பெனாசிர் ரெண்டையும் பார்க்க போவோம்.
காரணத்தோட தான் உள்ள இருக்கீங்க. ஏய் ஷமீல், என்னடா எப்பவுமே ஊருக்கு வந்தா என் கூட தானே முதல்ல பேசுவா? இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன், ஒரு கோலும் இல்லை ஒன்றும் இல்லை. வாட் ஹேப்பன்? முகத்தில் டென்ஷன் மாதிரியும் இருக்கு. நத்திங்டா, நான் என்ன வளமை மாதிரி இந்த முறையும் ஹாப்பியாக உன்னோட ஜொலி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை பார்த்து நாலு வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு தானே வந்திருக்கேன். அதான் பினாசிட வாழ்க்கை. இத்த வரைக்கும் வந்துட்டேன் ஷமீல், இதுக்கு இப்போ என்ன ஆறுதல் வேண்டியிருக்கு? என்ன குத்தி காட்டுறியா? எங்க மம்மி சொன்னதை கேட்காம நான் அப்பவே பினாசிரை மெரி பண்ணியிருக்கணும். இப்போ அவளை பார்த்து நாலு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். அவளும் வெள்ள சாரி கிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள விதவை கோலத்தில் இருக்கிறான். என்னது வெள்ள புடவையா? யார் சொன்னது? நான்சென்ஸ், அதெல்லாம் நம்மடாக்கள் உருவாகி கொண்ட சட்டம் தான் மச்சான். கணவனுக்காக செய்யக்கூடிய அலங்காரம், நகை போடுறது, வாசனை பூசுறது, கண்ணுக்கு சுருமா பூசுறது, கைக்கு மருதாணி பூசுறது, இதுகளைத்தானே நம்மட மார்க்கம் தவித்து கொள்ள சொல்லுது. அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் சமீல். அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னா அவங்களுக்கு ரீமேரேஜ் கூட பண்ணிக்கலாம். ரியலி? எஸ், இட்ஸ் ஓகே. அதனடா முபாரக், சப்னா சொன்னா நாலு மாசம் பத்து நாள் கணக்கு. இதான்னு சொன்னா கணக்கு போட்டு காத்து கொண்டு இருக்கிறது ஷமீல். இட்ஸ் அக்கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், கர்ப்பமான பெண்ணுன்னு சொன்னா குழந்தை கிடைக்கும் வரைக்கும் இதாக இருக்கணும். அதுபோல விவாகரத்து பண்ணின பெண்ணுன்னு சொன்னா மூணு மாசம் இதாக இருக்கணும். என்ன சொன்னேன்? விவாகரத்தான பொண்ணு? த்ரீ மந்த். மூன்று மாசம்? எஸ், த்ரீ மந்த். யூ மீன் த்ரீ மந்த்ஸ்? யா, ரியலி. மூன்று மாசம்? ஆமா. நீ மூணு மாசம்னு சொன்னதோட தான் நான் புக் கவுண்டில் படித்த ஞாபகம் வருது. கருவியல் ரிசர்ச்சர் ராபர்ட் கில்ஹாம் தான் ஒரு ரிசர்ச் செய்கிறப்போ ஒரு பெண்ணில் பதிவாக இருக்கிற ஆணோட டிஎன்ஏ ரேக பதிவு கம்ப்ளீட்டா இல்லாம போகணும்டா மூணு மாசம் தேவைண்டா அதில் சொல்லியிருக்காரு. அதே மூணு மாசத்தை நீ சொல்றப்போ எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அத நான் சொல்லல மச்சான், படைச்ச ரப்பு குர்ஆன்ல சொல்றது. ரியலி வெரி நைஸ். நோ எஸ், நான் நம்ம ரிலிஜனை பத்தி நிறையவே ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கா. ஆமா, கம்பெனிலேருந்து கால் வந்து வருது. ஓகே மச்சா, நான் கிளம்புறேன்டா. ஓகேடா, பாய். ஈவினிங் ரெடி ஆயிரு, நம்ம பிளேஸுக்கு போகணும். ஓகே, பாய். எத்தனை தரம் சொல்லிக்கிறேன், இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அந்த ஏதாவது காலத்தில் ஏன்மா, நான் செய்வேன் தானே. வேணாம், நான் தான் இருக்கேனே, நான் செஞ்சிருவேன். எனக்கு இதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. என்னப்பா? அது சரி, டெய் லஞ்சிக்கு மாமாவுகள் சமைக்கிறதுக்கு சாமான்லாம் வேண்டியது உள்ளுக்கு வச்சுக்கிறேன். அப்படியா? அது சரி,
மாமாவும் மச்சனையும் காணாம எங்க போயிட்டாங்க? அவங்க ரெண்டு பேரும் ஜோரா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா, இப்ப வந்துருவாங்க. அம்மா, மாமாக்காக பெரிய இறால் ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து இதெல்லாம் அந்த ஆஸ்திரேலிய ஆண்டி வெட்டி சமைச்சு கொடுக்கவா போறா? இங்க வந்தா தானே எல்லாம். அப்படி சொல்லுப்பா, அவ சமைக்கிறதாவது கொடுக்கறதாவது பாவப்பா. உங்க மாமா அந்த மனுஷிக்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஏம்மா, உங்களுக்கு மாமா மேல கோவமே வரலையா? கோவமா? மாமா மேலையா? ஏன் தம்பி மேலையா? என்னப்பா சொல்றேன், பாவப்பா. வரே, இங்க வந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு பாரு. அந்த மனுஷன் பாசத்துக்கு ஏங்குதுப்பா, பாவம். போங்கம்மா, பாப்பாட முகத்து கூட அவர் வரல. அதுக்கப்புறம் எங்களை வளர்த்து ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதையும் அவர் கண்டுக்கவே இல்லை. பத்தாவதுக்கு நம்ம பெனாசிருக்கு மாப்பிள்ள தாண்டி சொல்லிட்டு அதையும் ஏமாத்திடறாரு இல்லையா? ஏன்பா அதெல்லாம் பேசுற? வேணாப்பா, பாவம் மாமா. பாத்தியா, அவரு அவரை குறை சொல்லி என்ன ஆக போகுது? அது இல்ல, உங்க மாமி செய்யற வேலையை தெரியுமா உனக்கு? உங்க மச்சானுக்கு ஆஸ்திரேலியாவில் பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சு பேசுறாளாம் பாத்தியா? யாருக்கிட்ட சொல்றது? உங்க மாமா தான் சொன்னாரு. எவ்வளவு பணம் இருந்தோ நிம்மதி இல்லாம எப்படிமா? பாவம் மச்சான். அதெல்லாம் உண்மைதான். ஆனா நாங்க ஸ்ரீலங்கா வந்தது அவக்கு தெரிஞ்சு போச்சுடா. அது எப்படி? என் தாத்தன மகன் என் லேண்ட் போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிறா, அத அவ கேட்டுட்டா மச்சான். அப்ப நீ அவகிட்ட என்ன சொல்லி சமாளிச்சாய்? ஏதோ ஒரு மாதிரியா சமாளிச்சிட்டேன். சமாளிச்சிட்டா தானே? சரி விடு, அதை பத்தி மாதிரி நீ யோசிக்க. ஆனா மச்சான், ஸ்ரீலங்கா வந்தது நான் இது கடைசி தடவைன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்றாய், புரியலையே. அவ சூடு கண்ட பூனை இல்லையா, ஆஸ்திரேலியா போன உடனே ஷுவரா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவா. பிறகு நான் எப்படி மச்சான் தாத்திர மூஞ்சில முழிக்கிறது? மகன் என்ன சொல்றாரு? பெனாசிரை கல்யாணம் பண்ண இப்போ ஏதும் வழி இருக்கிறான்னு கேட்குறாரு. இத்தால இருக்கிற புள்ளைய போய் எப்படி மச்சான்? அதெல்லாம் முடியாது. நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, இத்தா கடமை முடிஞ்சதுக்கு பிறகு வாங்க. வந்ததுக்கு பிறகு நீ காக வச்சுக்கொள்ளலாம். அதுதான் என் மனசில இருந்துச்சு. திரும்ப ஆஸ்திரேலியா போ, எனக்கு வர கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது மச்சான். ஏதோ எங்களோட பெனாசீரும் ஆஸ்திரேலியா வந்தாலாவது ஓரளவு ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு ஏதும் ஒரு வழி இருக்காம ஜான்? அப்படி என்றால் பாஸ்போர்ட் வேற எடுக்கணுமே. பாஸ்போர்ட் எடுக்கிற பிரச்சனை இல்லை மச்சான். அவங்க ஏற்கனவே உம்ரா போகிறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்து வச்சு தான் இருக்கிறாங்க. அப்போ பாதி பிரச்சனை இந்த மாதிரி தான். என்ன சொல்கிற மச்சான்? தாய்மாமன் என்ற முறையில் பெனாசிரையும் அவட உமாவையும் ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போகலாம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, ட்ரை பண்ணினா ஸ்பான்சர் பண்ணி எடுக்கலாம். வேற என்ன, கொஞ்சம் செலவாகும். உனக்கிட்ட இல்லாத பணமா? ஓகே, அவ கூட்டியம் போறண்டா எம்பசி அங்கிங்கெல்லாம் அவ கூட்டிக்கொண்டாலே வருமே. தாசி, நீ நினைக்கிற மாதிரி இந்த இஸ்லாம் அவ்வளவு இறுக்கமான ஒரு மார்க்கம் இல்லடா. பகல் பொழுதுல கூட இதா இருக்கிற ஒரு பெண் அத்தியாவசிய தேவைக்காக வெளிக்கிறங்கி போய் வாரத்துக்கு அவட கடமைகளை செய்து கொள்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. அப்போ நான் நினைச்சது நடக்க போகுது. குட் ஐடியா மச்சான். அம்மா, அந்த கிளாஸை கொடுங்களே. கிளாஸ் கழுவி ஆயிக்குது. கழுவி தான் இருக்கேன். பார்த்து
கீழே சீந்தாத. சரிம்மா. நாங்கள் ஆஸ்திரேலியா போகிற விஷயத்த மாமா சொல்லி 3 நாள் ஆச்சு. விஷயத்த பிராசிட்ட சொல்லிட்டீங்களாம்மா? பிராசியர் லக்கி கேர்ள்மா, ஆஸ்திரேலியா போகிறாளே. உண்மைதா, இருந்தாலும்ப்பா முடியாதுப்பா, முடியாதுப்பா, என்னால் முடியாது. நான் எப்படிப்பா சொல்லுவேன்? ஆ, என்னால் முடியாதுப்பா. இன்னைக்காவது சொன்னா தானே அவளும் ரெடியாக இருக்க வசதியாக இருக்கும். அதோட மாமாவோட விசா வரைக்கும் லேசாக இருக்கும் இல்லையா? எனக்கு தெரியலப்பா, என்னால் சொல்லவே முடியாது. ஏன்மா சொல்லலை? இன்னைக்காவது சொன்னா தானே அவளும் ரெடியாக வசதியாக இருக்கும். அதோட மாமாவோட விசா வரைக்கும் நான் லேசாக இருக்கும் இல்லையா? என்னால் முடியாது. நான் எப்படிப்பா சொல்லுவேன்? அப்படின்னா பெனாசிர்கிட்ட நான் பேசட்டுமா? வேண்டாம்ப்பா, வேண்டாம், நீ சொல்லாதே. அந்த பொண்ணு சஃப்னா இருக்குல்ல, அதுக்கிட்ட சொல்லி சொல்லுவோம். ஓகே, அது நல்ல ஐடியா தான். அப்போ நான் உடனே ஃபோன் கொடுத்தாரு. சரி, உடனே வர சொல்லுங்க. கொஞ்சம் லேட் ஆகாம சொன்னா நல்லம்மா. உங்களோட லைன் கனெக்ட் ஆகுது இல்லை சார். மாமா பழமடுங்க. மச்சான் பிஸ்கட் ஷாப்புங்க மச்சான். என்ன செய்ய, பினாசிரை கட்டாயப்படுத்த முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கோம். வட்டுடு நாளை காலையில் நாம் கட்டாயமே போய் வரணும். வெஹிக்கிள் ரெடி தானே? சொல்லிட்டோமாம்மா. நாளைக்கு காலையில் ஷார்ப் 8 o'clock வெஹிக்கிள் வரணும். ஓகே மாமா, நான் ஒரு தரம் கோல் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ரெண்டு பேர் சாப்பிடு, குடிங்க. நம்ம நேரம் இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தாத்தா தம்பிங்கிற நம்ம உறவு நெருங்கி நெடிச்சு நிற்கும். கொடுக்கல போயிருச்சே, நம்மட பார்த்து அவ்வளவுதான் தம்பி. என்ன செய்யறது? பெனாசீர் மட்டும் சம்மதிச்சிருந்தா இப்போ எல்லா ஏற்பாடும் ஓகேயாகி அத்தனை பேர் கையிலையும் விசாவும் கிடைச்சிருக்கும். சப்னாவை மீட் பண்ணி பெனாசீர் பேசுற மேட்டரை ஒன்ஸ் மோர் கிளியர் பண்ணலாமே. அவ என்ன சொல்ல போறா? திரும்பவும் அதையே தான் சொல்லுவா. சரி ஓகே, உங்களோட சாட்டிஸ்கா நாளைக்கு மார்னிங் சப்னா சந்திச்சு பேசுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை சமீர். பெனாசிற்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. Then why she refuse? உங்களோட வந்தா அவ இத்தனை பண்ண அர்த்தம் இல்லைன்னு சொல்றா. நான் யார் மகள்? தாய் மாமன் தானே. அதுவும் அவட உமாவும் கூட தான் எங்களோட வாராங்க. வேற என்ன? நாம் எல்லாரும் சேர்ந்து பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அங்கிள். தப்பா? அது என்ன மகள்? இதோட இருக்கிற பெண்ணுகிட்ட திருமண விஷயங்களை உறுதியா பேசக்கூடாது அங்கிள். இது தெரியாம நானும் உங்க விஷயமா அவகிட்ட பேசிட்டேன். அது தப்புண்டு எனக்கும் புரிய வச்சது மட்டுமல்லாம எனக்கும் திட்டி அனுப்பிட்டா. யூ மீன் பெனாசிரிக்குதே விருப்பம் இல்லை போல? அப்படி இல்லை ஷமீல், உங்க கூட அமைய போற அழகான வாழ்க்கை முன்னால காத்திருக்குண்டு அவக்கும் தெரியும். அதில் அவக்கு விருப்பம் உண்டு எனக்கும் தெரியும். இருந்தும் அவ மார்த்த கடமையில உறுதியா இருக்கணும் என்று நினைச்சிட்டு இருக்கா. நாங்க ஒன்னும்
அவசரப்படுத்தலையே சப்னா. அப்படி முடிவெடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கிறோம். பட் இப்பவே வெடிங்க வச்சுக்கொள்றதாக சொல்லலையே. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அவனோட இந்தா காலத்தை முடிச்சதுக்கு பின்னால தானே வெடிங்க வச்சுக்கொள்றதா சொல்றோம். என் தங்கச்சி என்ன செல்ல வராண்டா, நீங்க என்ன சொன்னாலும் பெனாசிர் கல்யாண ஒப்பந்தமா தான் அங்க வர வேண்டியிருக்கு. அப்படி ஒப்பந்தத்தை இத்தால இருக்கிற பெண் பண்ண முடியாது. அதனால தான் அவ மறுத்துட்டா. அவளை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சாமி. எனக்கும் கூட தான் பெருமையா இருக்கும் வயசானி. What to do? It's okay. இந்த பாருமா, நாங்க நாளைக்கு மார்னிங் தான் வரந்தோம். ஏர்போர்ட் போவதுனால நைட்லேயே வந்துட்டோம். நல்லதா போச்சு, உங்க பிரதரும் இருக்கிறாங்க. வெரி சாரி ஃபார் த டிஸ்டர்ப். சன், இப்படி நின்ன என்ன அர்த்தம்? போறது இல்லையா? குயிக் பண்ணுங்க மை சன். நோ டேட், ஐ டோன்ட் கம். வாட், என்ன சொல்றீங்க மை சன்? ஆஸ்திரேலியாவில் மம்மி பார்த்துருக்கிற மாடர்ன் கேர்ள் கூடுற வாழ்றதை விட பெனாசிர போல ஒரு பக்குவப்பட்ட பெண்ணோட வாழ்றதுக்கு தான் எனக்கு விருப்பம். அதுதான் பாசிபிள் இல்லையே. அதனால என்ன டேட்? நானும் இத்தா இருக்க போறேன். இத்தாவா? What do you mean my son? Yes, பெனாசிருக்காக இத்தா இருக்க போறேன். இத்தாங்கிறது கணக்கு போட்டு காத்திருக்கிறது தானே. அதனால நானும் பெனாசிருக்காக இத்தா இருக்க போறேன். அப்ப 4 மாசம் 10 நாள்ல வந்தாலும் சரி, 10 மாசத்துல வந்தாலும் சரி, ஐ வில் வெயிட் ஃபார் ஹர். பட் இதை யாரும் பெனாசிருக்கிட்ட சொல்லிடக்கூடாது. ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மை சன், ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. மம்மி கிட்ட சொரி கிட்ட தான் சொல்லிருங்க டாட். ஹாய் பியூட்டி. என்ன கூண்டுக்குள்ள அடப்பட்டு தனியா இருக்கிற கலங்கறியா? கலக்கத்தை விட்டுடு, அந்த கலக்கத்தை எண்ணெயோடு விட்டடி. உனக்காக நான் இருக்கேன், நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். ஃப்ரம் டுடே மை இத்தா கவுண்டிங் ஸ்டார்ட். என்கின்ற ஒரு நல்ல ஒரு நாடகத்தை பார்த்தோம். அதாவது இப்ப இவ்வாறான ஒரு பல குழப்பங்கள் நிறைந்த அமல்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இத்தா. பல நல்ல விடயங்களை இன்று எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே இந்த இத்தா நாடகம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு எங்கள் இங்கே வந்திருக்கின்றவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய தயாரிப்பாளரை நாங்கள் அழைக்கின்றோம். ஆம், இப்பொழுது அவர் வந்து கொண்டிருக்கின்றார். மஃபாஹிர் மஷூர் மௌலானா, ஈத் முபாரக். சரி, எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது இத்தா நாடகத்தின் தயாரிப்பாளர், எங்களுடைய முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவின் ஒரு சிரேஷ்ட தயாரிப்பாளராக இருக்கின்ற மஃபாஹிர் மஷூர் மௌலானா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய ஈதுல் ஃபித்ர் நோன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் நேயர்களுக்கு. சரி, ஜபீர் ரிஷாட் எல்லாரும் ஆசைப்பட்டீங்க வரணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறாரு. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. இப்போ நீங்க இந்த நோன்பு பெருநாள்ல ஒரே அடியா இந்த இத்தா இருக்க போன என்ன விஷயம்?
ஆ இந்த முறை எனக்கு வந்த ஸ்கிரிப்ட் இதுதான் தான். ஒவ்வொரு பிறநாளைக்கும் எங்களோட விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு அதாவது மீலாது நபி ஹஜ் பெருநாள் நோம்பு பெருநாள்னு வந்தால் ஒரு நாடகம் செய்கிறது இந்த முஸ்லீம் நிகழ்ச்சியின் கடமையாயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் இந்த முறை இதான்ற ஒரு நாடகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இந்த ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும், அதாவது இது மௌலானாவுடைய 14வது நாடகம். இன்னும் ஒரு தியாகம் தொடங்கி, அதுவும் முதலாவது நாடகம் அவர் நோன்பு பெருநாள் நாடகம் தான், இன்னும் ஒரு தியாகத்திலே தொடங்கி இப்போது இத்தா வரைக்கும் வந்திருக்கிறாரு. எனவே நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் ஆரம்பத்தில் அந்த இன்னும் ஒரு தியாகம் முதலாவது நாடகம் தானே, அந்த அனுபவத்தை கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும். முதல் நாடகத்துக்கும் 14வது நாடகத்துக்கும் இடையில உள்ள ஒரு நிச்சயமாக அந்த இன்னும் ஒரு தியாகம் என்னுடைய பேஸ்மெண்ட், என்னுடைய முதலாவது நாடகம்தான். அந்த நாடகத்தை எழுதினவர் காலம் சென்ற ஃபௌசல் அமீர் அவர்கள். இதில் என்ன அனுபவம், முக்கிய அனுபவம் என்றால் அது என்னுடைய முதலாவது நாடக தயாரிப்பு. இதிலே முக்கிய பாத்திரம் எடுத்து நடித்தவர் கலைச்செல்வம் ராவ். அவர் இந்த நாடக தயாரிப்பில் மிகவும் உதவியாக இருந்தார். என்னண்டா ஃபௌசல் அபீர் மாஸ்டர் அவங்க கதை எழுதிட்டாங்க, எழுதிட்டாங்கண்டா ஷூட்டிங்க்கு போகிற நேரம் ஒரே ஒரு சீனை தான் எழுதியிருக்காரு. ஷூட்டுக்கும் போயிட்டோம், ஆனால் மற்ற சீனுகள் எழுதப்படலை. அதோட அவர் சுகம் இல்லாமல் போயிட்டார். வெளியில் நடந்த ஷூட்டிங் வெளியே, அதாவது அது நடந்தது ஹுனிப்பீட்டியில். அந்த சந்தர்ப்பத்தில் 2000ஆம் ஆண்டு அப்பொழுது கலைச்செல்வன் ரவுஃப் அவர்கள், அவரிடம் நான் கதைச்ச நேரம் இப்படி ஐடிஎஸ் மாஸ்டர் என்ன நினச்சி இப்போ அவர் வரவும் இல்லை அப்படி என்னொன்னு சொன்னார். உங்களுக்கு என்ன ப்ளாட் வேணும் என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இதுதான் இட முடிவாக இருக்கணும் அப்படின்னு. குறிப்பிட்ட அந்த 5 நாட்களுக்கு முடித்தும் ஆக வேண்டும் நாடகம். ஓ, 5 நாட்களும் முடிக்கவும் வேண்டும், ஆனால் ஷூட்டிங் தொடங்கவும் இல்லை. அப்போ அவர் சொன்னார் சரி பயப்படாதீங்கன்ட்டு சொல்லிட்டு வந்து அதாவது லொக்கேஷன்லேயே வச்சு அவர் ஸ்கிரிப்ட் எழுதினார். யார் நாடகங்களையும் எடுத்த சந்தர்ப்பத்தில் கலைஞர்களை பற்றி நீங்க இந்த ஆரம்ப காலத்துல நான் கொழும்பு பிரதேசத்துல நான் எடுத்த கிட்டத்தட்ட ஒரு 4 நாடகங்கள் எடுத்தேன். அதில் வந்து பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற நடிகர்களை வச்சு நடிக்க தயாரித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய 6வது 7வது நாடகம்னு நினைக்கிறேன் கிழக்கு மாநிலத்துக்கு போனேன். அக்ரபத்தில் அது லட்சியங்கள் விலை போவதில் என்ற நாடகத்தை தயாரிக்க வேண்டியாயிச்சு. அதில் அங்கேயத்து கலைஞர்களை பயன்படுத்தக்கூடியதாயிச்சு. அன்று அங்கே அந்த தொடக்கம் 5 நாடகங்களை கிழக்கு மாநிலத்தில் செஞ்சேன். அதில் டாக்டர் மாப்பிள்ளை என்ற ஜஃபீர் அவர்கள் எழுதிய நாடகம் அவர் பிரதான பாத்திரம் எடுத்து நடித்தார். அங்கேயும் இறக்காமத்து முழுக்க முழுக்க இறக்காமத்து கலைஞர்களை வச்சு எடுத்த நாடகம். அதுபோன்று ஒவ்வொரு பிரதேசத்து நாடகங்களை கலைஞர்களை வச்சு எடுத்தேன். இந்த முறை திஹாரில் எடுத்திருக்கிறது முழுக்க முழுக்க திஹாரி கலைஞர்கள். அதில் பிரசித்தி பெற்ற ஒரே ஒரு நடிகர் நூர்ஜஹான் மர்சுக் மட்டும், அவங்க மட்டும் நடிச்சிருந்தாங்க. மற்றவர்களெல்லாம் புதியவர்கள். ஓ, இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்ன, புதிய புதிய கலைஞர்களை புதிய புதிய நடிகர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் நிறைய நாடகங்கள் எடுக்கணும், புதிய கலைஞர்களுக்கு களம் அமைச்சு கொடுக்கணுங்கிறத வாழ்த்து அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆம், இன்னும் ஒரு தியாகம் தொடக்கம் இதா வரையான 14 நாடகங்கள் எடுத்திருக்கணுங்கள மஃபாஹிர் மசூர் மௌலானா அவர்கள். இன்னும் இன்னும் நல்ல நாடகங்கள் எடுக்க வேண்டும், நல்ல கலைஞர்களை உருவாக்க வேண்டும், நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு நாடகத்தினூடாக கொடுக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு வாழ்த்தை, நல்லதொரு எதிர்பார்ப்பை நாங்கள் இந்த வேளையில் முன்வைக்கின்றோம்.